வழக்கறிஞர்கள் மீது மேற்கொண்ட நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களை இணைத்து போராட்டம் நடத்த உள்ளதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட வழக்கறிஞர் பீட்டர் ரமேஷ் தெரிவித்துள்ளார் தந்தி செய்திக்கு பேட்டியளித்த அவர் தமிழர்களை புறக்கணிக்கும் வகையிலும் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க கூடாது என்ற நோக்கிலும் அகில இந்திய பார் கவுன்சில் மதுரை வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததாக குற்றம் சாட்டினார் மதுரை வழக்கறிஞர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கண்டித்து வரும் திங்கட்கிழமை சென்னையை தவிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த மற்ற வழக்கறிஞர்கள் ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறினார் தமிழ் ஆட்சி மொழியாகவும் சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளைகளிலே அது அலுவல் மொழியாகவும் உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும் உள்ளே இரண்டு வாரமாக தமிழுக்காக தலைமை நீதிபுடைய அறையில் போராடினவர்களை ரிமாண்டில் வச்சிருக்கவங்களை உடனடியாக கேஸை வாபஸ் பெற்று அவர்கள் விடுதலை பெற வேண்டும் அடுத்தது உயர் நீதிமன்றத்தில் கண்டெம்ட் அப்ளிகேஷன் நீதிமன்றம் அவமதிப்பு சூ மோட்டோ கண்டெம்னு ஏகே ராமசாமி தர்மராஜன் போன்றவர்கள் மேலே எடுத்திருக்கிறத உடனே விட்ரா பண்ண வேணும் இல்லை என்றால் அவங்க வந்து மிகப்பெரிய போராட்டங்களை ஸ்டேட் வைடாக சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகைகள் மறியல்கள் இப்படிப்பட்ட இதை பொதுமக்களோடயோ பொதுக்குழுக்களோடயோ சேவோம்